यामुष्यतां त्रिविधतापमयेनिदाघे मायाविशेषजनितासु मरीचिकासु संसृष्टशौरिचरणा चरणावनित्वं श्रेया स्वयं भवसि नश्चरमे पुमार्थे. ஸ்லோகம் 960. யாமுஷ்யதாம் த்ரிவிததாபமயே நிதாகே மாயாவிசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு சம்ஸ்ருஷ்டசௌரிசரணாசரணாவநித்வம் ஸ்தேயாஸ்வயம் பவசினச்சரமே புமார்த்தே. சரணாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, சம்ஸ்பிருஷ்ட சௌரி சரணா, எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருவடியை தொட்டுண்டே இருக்க. அதனால் எம்பெருமானுடைய திருவடிங்கள் இருந்துட்டு திருவடியை எங்களுக்கு காட்டிகிட்டே இருக்க. ஏன் தெரியுமா, நாங்கள்லாம் எப்படி இருக்கோம், நாங்கள் கஷ்டப்படுறோம். எப்படி? யாமுஷ்யதாம் த்ரிவிதாபமயே நிதாகேம் மாயாவிசேஷ ஜனிதாசு மரீச்சிகாசு. இந்த லோகம் பேட்ட லோகம் பிராகிருத லோகம். பிராக பிரகிருதினால் உண்டானது. பிரகிருதியில் என்ன இருக்குது? சத்துவம் ரஜசு தமசுன்னு இருக்கு. ஆக இந்த சத்துவம் ரஜசு தமசு இவர்களோடு கூடின இந்த பிராகிருதமான லோகத்தில் எல்லா பொருள்களும் சாத்விகமாகவும் ராஜசமாகவும் தாமசமாகவும் மூன்றும் கலந்ததாக இப்படி நிறையா இருக்குது. முக்க சாத்திகமான வஸ்துவை எதுவே கிடையாது. அந்த வஸ்துகளை பார்த்தா நமக்கு என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றையும் அடையணும்னு நமக்கு சம்சாரத்தில் ஈடுபாடு நிறையா உண்டாருது. ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அவன் நினைக்கிறான் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறான், கல்யாணம் ஆறுது. கல்யாணம் ஆனது கூட கொஞ்ச நாள் கழிச்சுதான் நமக்கு குழந்தை பிறந்தால் தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறான். குழந்தை பிறந்தால் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைய வாசித்து வீச்சு எல்லாம் வந்து அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கலையேன்னு கவலை. அப்புறம் உத்தியோகம் கிடைச்சா அவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு கவலை. கல்யாணம் ஆனால் மறுபடியும் பேரன் பிறக்கலையே கவலை. இப்படியாக மேலே மேலே ஆசைகள் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும், அதில் என்னென்ன வசதிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு மேலே மேலே அதில் ஆசை ஓடின்னு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பொருள்களையும் ஒவ்வொருத்தரும் தேடிட்டு போனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா? கிடைக்கிறது இல்லை. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தெரிவித்தா ஆபமயே நிதாகே, பெரும் கோடை மாதிரி இருக்கு. பெரும் கோடையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்ல மத்தியானம் நல்ல வெயில் காயறது 2 மணிக்கு அந்த பெரும் கோடையில் அந்த மணற்பாங்கான இடங்களில் போய் நாம் பார்த்து போய் நின்று பார்த்தோமே ஆகியன் அந்த மணலில் என்ன தெரியும், காய்கறியில் ஜலம் இருக்காது. அப்போது அந்த மணலில் தூரக்க ஜலம் ஓடுறாப்புல அதான் தெரியும். இது காணல் நீர் பேர் அதுக்கு, மரீச்சிகான்னு சொல்லுவார் காணல் நீர். அதை பார்த்தோன்னே இந்த காடுகளில் என்ன பண்ணும், இந்த மான்கள் தாபம் தாங்காமல் கஷ்டப்பட்டு ஆத்தங்கரைக்கு ஓடி வரும். ஓடி வந்து தீர்த்தம் பருகலான்னு பார்ப்போம் தாகத்தினால. கரையில் நின்று பார்த்தாக்க ஒரே மணல் காடு, ஒரே திகு திகு திகுன்னு தெரியுறது. அவர் கால் வரலாம் தூரத்தில் பார்த்தாக்க ஒரு ஜலம் ஓடுறது மாதிரி தெரியுறது. உடனே விழுந்து அடிச்சுட்டு சூடு தாங்காமல் பொறுத்துக்கிண்டு வேகமாக அந்த மான் குட்டி மான் என்ன பண்ணும், அந்த காணல் நீரை பருகிறதுக்காக ஓடும். ஓடி அவ்வளோ தூரம் போன உடனே அங்கே பார்த்தா அங்கே நீர் இருக்காது. உடனே அப்படி நிமிர்ந்து பார்க்கும், நிமிர்ந்து பார்த்தா இன்னொரு கால் பல்லாம் தூரத்தில் அங்கே தண்ணீர் ஓடுறாப்புல இருக்கும் காணல் நீர். தெரிஞ்சால் உண்மையான தீர்த்தம் இல்லை, அதில் மயங்கி போய் போய் மயங்கி கடைசியில் திண்டாடும் இந்த தேது. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான இந்த பிராகிருதமான வஸ்துக்கள் இருக்கு. இது விஷயங்களை நாம் ஈடுபட்டு சில பேருக்கு சில சமயம் கிடைக்கிறது, சில சமயம் கிடைக்காமலும் போகிறது. அதனால் அதை அடையணும் அடையணும்னு ஆசை அதிலேயே வியாமோசிய தான், அதிலேயே மயங்கி கிடக்கும் நாங்கள். அப்படி மயங்கி கிடக்கிற முடியான எங்களுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டான், பெருமாளுடைய திருவடியை தொட்டு நீ காட்டுறா. பெருமாள் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அவனே மாமேகம் சரணம் பிரஜா அப்படிங்கிறான். சீனிவாசன் தன் திருவடியை காட்டுறான், காட்டி மாமேகம் சரணம் பிரஜாங்கிறான். என்ன சரணடைஞ்சியானா இந்த சாம்சாரிகமான கஷ்டங்கள்லாம் எல்லாம் தொலைவிட்டான், நீ மோட்சத்தை அடையலாம். ஆக தர்மார்த்தம் மோட்சங்கிறதுல மோட்சங்கிறது உயர்ந்த தத்துவம். அந்த மோட்சத்தை பலத்தை அடையணும்னாக்க என் திருவடியை வந்து அடையங்கணும். அதே இன்னொரு இடத்துல மாமேவே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தரந்திதே,
நாம் இந்த மாயையில் ஈடுபட்டு மாயன்னா பிரகிருதி பிராகிருதமான விஷயங்கள் ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு அதுலேயே ஈடுபட்டு இருக்கிறதுனால அப்போ ஏற்பட்ட மாயை தொலைஞ்சு நாம் பிரம்மாதனுடைய அடைய என்ன முடியுமோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன சொல்றான், மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாமேதாம் தலஞ்சியேங்கிறார் கண்ணன் கீதையில. யார் என்று பிரபஞ்சி பண்றாளோ அவள் தான் இந்த பிரகிருதி மாயைய தாண்டி மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால கண்ணன் கீதையில சொன்ன பிரகாரம் நீ என்ன பண்ற, அப்பேற்ற மாயையெல்லாம் போக்கி மோட்சத்தை அடையணும்னு சொன்னியானாக்க அந்த மோட்சத்தை அடையணும் என்ன பண்ணு தெரியுமா, இந்த பெருமாளுடைய திருவிடிய அட என்று நீ என்ன பண்ணிருக்கிய, சம்ஸ்கிருட்ட சௌரி சரண ஆதரண ஆவணித்தம் அதை தொட்டு காட்டிண்டு ஸ்தயாஸ்வயம் பவசினேவமார்த்தேன் எங்களுக்கு பிரம்மார்த்தகாமங்களால் அடையக்கூடிய எல்லாம் அடைஞ்சு எல்லாம் அடையாமலும் திண்டாடி கஷ்டப்பட்டு இருக்க முடியாத நான் எங்களுக்கு நீ என்ன பண்ற புமர்சத்தை காட்டுற. என்ன புமர்சம், சரமே புமர்சம், சரமே புமர்ச்சேங்கிறான். அது கடைசி புருஷார்த்தம் எது, மோட்சம். அந்த மோட்சமான ஆனந்தம் மோட்சமானந்தம் கிடைக்கணும்னு சொன்னாக்க நீ என்ன காட்டுற, இந்த எம்பெருமானுடைய திருவடியே அடை அப்படின்னு திருவடியே காட்டுகிற, அதை தொட்டு காட்டுற. நீ தொட்டு காட்டினா அந்த திருவடியை அடையணும். அந்த திருவடியை அடைஞ்சா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா மேலே நிற்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானனை நாம் பிராப்தியமான எம்பெருமானை நாம் அடையக்கூடிய மகாபாகியம் கிடைக்கும். அது எப்படி அடைவது அப்படின்னாக்க பாதுகா தேவி தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து நமக்கு திருவடியை காட்டி பெருமானத்தில் ஈடுபாடு உண்டாக முடியாது பண்ணி நம்ம காப்பாற்றுறான். அதனால் பாதுகா தேவி நீ இப்படி சம்சாரத்தில் அல்லல் பட்டு கொண்டு தவிக்கணும் முடியாத எங்களுக்கெல்லாம் நீ மோட்சார்த்தமான பலங்களை அடைகிறதுக்கு வழி என்னன்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருவடியை தவிர வேற இல்லை தெரிஞ்சுதான். கண்ணன் கதலினை காட்டும் மறுப்புங்கிறார் தெரிஞ்சா, எப்படியானாலங்கை திருவடியை காட்டுறானோ அந்த மலை காட்டுறதோ அதே மாதிரி பெருமாளுடைய திருவடியை பாதுகா தேவியை காட்டி நம்மெல்லாம் ஒய்வதற்கு வழியை காட்டுகிறாய். ஆகையினால ஸ்தயாஸ்வயம் பவசி நஷ்டரமே புமார்த்தே. அதனால நாம் நம்முடைய முயற்சினால எதுவும் முடியாமல் தவிச்சு கொண்டுகிற காலத்தில் பாதுகா தேவியானவள் நமக்கு பெருமாளுடைய திருவடியை காட்டி அதன் மூலமாக மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி காட்டுவதனால நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், பாதுகா தேவி ஒன்றை வந்து அடைஞ்சு ஒன்றை நாங்கள் சேவிக்கிறோம். அதனால் ஒன்றை விட்டால் எனக்கு மோட்சம் இல்லை. அதனால் மோட்சத்தை கொடுக்குறவள் ஆறு அப்படின்னா பாதுகா தேவி தான். ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து நமக்கு எல்லா காரியங்களையும் பண்ணுகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் நினைத்து சுவாமி ஒரு ஆறுதல் பெறுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அச்சேஜயா விஷயவா குரையா நிபக்தானு தீனானுஜன அர்த்தன சதாவனி சத்பதஸ்தாம் காயக்கிரமேண பவதி பரிகிரிஷ்ய மௌளௌ காலே நமோ சீதின கிருபயா சநாதா. ஸ்லோகம் 961. அச்சேஜயா விஷயவா குரையா நிபத்தானு தீனானு ஜனார்தன பதாவனி சத்பதஸ்தாம் காயக்கிரமேண பவதி பரிகிரீஷ்ய மௌளௌ காலே நமோ சேதினா கிருபயா சநாதா. ஏ ஜனார்தன பதாவணி, பதாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறவள் பதாவணி பாதுகா தேவி. யாருடைய அப்படின்னா இந்த இடத்துல ஜனார்தன பாதுகா தேவி. மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு திண்டாடின்னு இருக்கா, சம்சார சாகரத்தில் ஆட்டுன்னு முழிக்கிறான். அவளெல்லாம் காப்பாற்றணுங்கிற எண்ணம் உடையவன் எம்பெருமான் தெரிஞ்சுதான். அதனால தீமையை போக்கி நல்லதையை கொடுக்கிறவன் எம்பெருமான். அவனுடைய பாதாவணி நீ ஜனார்தன பாதாவணி. அப்பேட்டு பாதுகா தேவி நீ எங்களெல்லாம் பார்த்து என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா கிருபையா ஆசநாதம் ஐயோப்போ நல்ல வழிகளை இவ்வளவோ இருக்க அதெல்லாம் விடாமல் இந்த மாயையில் பிரகிருதியில் சம்சார சாகரத்தில் நுழைஞ்சு எல்லாம் என்ன பண்றது அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நல்ல வழியை தேடாமல் அப்படியே மூழ்கி கஷ்டப்பட்டு கிடக்க சில பேரும் அவைகளெல்லாம் பார்த்தவொடனே அவனுக்கு கிருபை சுரக்கிறது. ஐயோ பாவம் அவளெல்லாம் என்னைக்கு இப்படி உஜீவிப்பான், என்ன வழி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவள் நீ. அப்போ ஏற்பட்ட பகவதி நீ என்ன பண்ணுற, சத்பதஸ்தாம்
கோவிலில் போனால் என்ன பண்ணுவான், முதல்ல நமக்கு ஷடாரி சாதிப்பான், ஷடாரி சாதிச்சு பிரசாதங்கள்லாம் கொடுக்குறான் இல்லையா. அப்போ ஷடாரி சாதிச்சு எல்லாரும் எப்படி சாதிக்கிறான், ஆகாசத்தில் உஷாரக்க தூக்கி நம்ம தலைமையில் ஒவ்வொருத்தருக்கும் சாதிக்கிறான். அதனால் நீ என்ன பண்ணுற, மேலே ஆகாச உஷக்க உஷாரக்க இருந்து ஒவ்வொரு தலையிலையும் வந்து நீ உட்காடுற. அப்படி உட்காந்து என்ன பண்ணுறேன், எங்களை வலையில் மாற்றிட்டு இருக்க, எங்களை நீ நீக்கி எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணுற. எப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கோம், அச்சேத்யா விஷயவாகுறையா நிபத்தான், நாங்கள்லாம் விஷயவாகுறையா, விஷயம் ரூப ரச கந்த ஸ்பர்சங்கிற விஷயம், அதாவது கண்ணு கண்டத்தை பார்த்து ஓடுறது, காது கண்டத்தை கேட்டு ஓடுறது, தெரிஞ்சா நாக்கு கண்டத்தை சாப்பிட்டு அதுலேயே ஆசைப்பட்டுருக்கு. இப்படியா ஒவ்வொரு இன்ஜினியர்களும் ஒவ்வொரு வழியில் இவனை பிடிச்சி வைக்க இழுத்துட்டுருக்கு. இப்படி அதில் அதில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு பெருமானை சேவிச்சு பெருமான நல்ல இடங்கிறது முடியல. அப்படி கஷ்டப்பட்டுருந்துருக்கேன் நான் எங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு பெருமானை சேவிக்கணும்னு சந்தனைக்கு வந்து நாங்கள் சேவிச்சோமையாக, அப்போ எங்கள் தலைமையில் வந்து நீ உட்கார்ற செடாரி சாய்க்கிறா, செடாரி சாய்ச்சா அப்போ என்ன அர்த்தமாச்சு, பெருமாள் உங்களுடைய தலையிலையும் பாதுகா தேவியார்கள் வந்து நமக்கு உட்காடுறான். அப்படி உட்காந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுப்போனா, இந்த சம்சாரமாகிற வலையில் மாற்றிண்டு வெளியேற முடியாமல் தவிக்க முடியாமல் எங்களை கஷ்டப்பட்டுருக்க முடியாத எங்களை நாங்கள் தீனானு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நல்ல வழி எதுவும் தெரியாமல் திண்டாடுறோம். அப்பேற்பட்ட எங்களே காலேன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு அந்த கஷ்டங்களை போய்ச்சி நீ காப்பாற்றுற. ஒரு வலையில் ஆட்டணுட்டா என்ன பண்ணும், மெதுவாக தலை வெளியில் இருந்ததுன்னா வெளியே தலைமையில் பிடிச்சி மெதுவாக தூக்குவான். தூக்கி எந்தெந்த வலை எங்கெங்கே சிக்கின்ருக்கோ கை காலில் உடம்புல அதெல்லாம் ஒன்று ஒன்றா தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியில் இழுத்து விடுவான் இல்லையா. அதை மாதிரி வலையில் இருக்கும்படியான எங்களை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன பண்ணுற, தலைமையில் வந்து உட்காந்து தலையை பிடிச்சி தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வலையை தள்ளி விட்டு நல்வழிப்படுத்துற. அதாவது நாம் தினந்தோறும் பெருமாளை சேவிக்க போனாக்க பாதுகாதியான சடாரியை நான் வாங்கிக்கிறோம். சடாரியை வாங்கிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவகுணம் வளர்றது. சத்துவகுணம் வளர்ந்த உடனே நமக்கு கூடுமான ஒரு தவறான வழியில் இதுவரை நம்ம போயிட்டோம், இனிமேல் நல்வழியிலே இருக்கணும். அதாவது மார்க்கும் பிரவிற்த்தி மார்க்கும் நிவர்த்தி மார்க்கும் ரெண்டு தினசம். பிரவிற்த்தி மார்க்குங்கிறது அந்தந்த ஆசையில் ஈடுபட்டு அந்தந்த சுகத்தில் ஈடுபட்டு அதிலேயே நுழைஞ்சிருக்கிறது பிரவிற்த்தி மார்க்கம். நிவர்த்தி மார்க்குங்கிறது இவைகள்லாம் நிச்சயமானதில்லை, உறுதியானதில்லை, எப்போது நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பவை இல்லை. அதனால் நாம் அதெல்லாம் ஆசையை விட்டு திரும்பி நல்வழியில் பகவத் விஷயத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது நிவர்த்தி மார்க்கம். அப்படி நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபடாத எங்களெல்லாம் நீ என்ன பண்ணுற, நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபடியா பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் தலையில் உட்காந்து தெரிஞ்சா. ஆக பெருமாளுடைய பெருமாள் இடத்துல போய் அந்த பாதுகாதியனுடைய சடாரியை நாம் சாய்ச்சின்றோமே ஆகி அது கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறது, நம்ம தலைமையில் உட்காந்து அந்த வலையெல்லாம் நமக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கும்படியான ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து பகவத் விஷயத்தில் ஈடுபடுமையாக நம்ம பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறது, மோசி அந்த வலை வலையிலேருந்து, அதாவது பிரவிற்த்தி மார்க்கத்தில் மாட்டிட்டு திண்டாடுற வலை இருக்கே அந்த வலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிச்சு நிவர்த்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து நமக்கு காலக்கிரமேண மோட்சத்தை கிடைக்கும்படியாக பண்ணுகிறாய். அதனால் கஷ்டப்படுகின்றவர்களை காப்பாற்றுறவள் நீ ஒத்தி தான் என்று சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறபடி. சம்பாயிகா சரணயோர் மணிபாதரட்சே தேவஸ்ய ரங்க வசதே லீதானனுத்வம் கஸ்தும் நிவாரயிதுமர்ஹதியோ ஜயந்தி மாதஸ்வயம் குணகணேஷு மமாபராதாம். ஸ்லோகம் 1062. சம்பாயிகா சரணயோர் மணிபாதரட்சே தேவசரங்கவசதேதானனுத்வம் கஸ்வாம் நிவாரயிதுமர்ஹதியோ ஜயந்தி மதஸ்வயம் குணகணேஷு மமாபராதாம். மணிபாதரட்சே மாதா, எம்பெருமானுடைய ரத்னமயமான பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்டவள் அம்மான்னார், நீ எனக்கு தாய் அல்லவா, அதனால் நீ என்ன பண்ண, நீ எப்பேற்பட்டவள், எம்பெருமான்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறவள். சம்பாயிகா சரணயோகம், எம்பெருமானுடைய திருவடிகளை எப்பொழுதும் நீ தாங்கிட்டு இருக்கேன்,
அது மாட்டுமா பாதுகா நாயகியா இருந்து எம்பெருமானுடைய திருடிகளை அப்பப்போ பிடிச்சி விட்டுருக்கேன். அதனால தேவஸ்ய ரங்க உதே தெய்தானுத்வம் ரங்கராஜா இருக்கான திருவரங்கத்துல குடி கொண்டிருக்க ரங்கராஜா, அந்த ரங்கராஜாவுக்கு நீ எப்படி தெய்தாத்வம் வல்லவ, பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவ, பெருமாளுடைய அந்தரங்க மகிழ்ச்சியாக நீ இருக்கிறாய் இல்லையா, அப்படி இருக்கிறதுனால நீ சொல்றபடியெல்லாம் பெருமாள் கேட்பான். என்ன இந்த வலையிலேருந்து குற்றவரையிலேருந்து நீக்கி எடுத்து அப்புறம் என்னை வசப்படுத்தி என்னை நல்வழிப்படுத்தி என்னை காப்பாற்றுவதை விட சுலபமான வழியின் கஷ்டம் நிவாரித்தம் அருகதி யோஜயந்தி மதஹாசயம் குண கணேஷு மமாபராதான். ஒரு காரியம் பண்ணம்மா, நான் எத்தனையோ குற்றங்களை பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணணும் என்னுடைய அபராதங்களெல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒரு அபராதமாக பொருள்படுத்தக்கூடாது அப்படின்னு எம்பெருமாடு விஞ்ஞாபகம் பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க எம்பெருமானுக்கு வாத்சல்யம் தெரிஞ்சா க்ஷமா கருணைங்கன்னு சொல்லக்கூடியதான கல்யாண குணங்கள்லாம் நிறையா இருக்கு, சௌசீல்யம் சௌலபியம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குணங்கள்லாம் எப்போ பயனுடையதாகும் அப்படின்னு கேட்டாக்க சமய பொறுமைன்னு சொன்னால் பெருமையை ஆற்ற காட்டுறது யார் குற்றவாளியோ அவங்ககிட்ட தான் பெருமாள் பொறுமை காட்டணும் இல்லையா, குற்றம் இல்லாதவங்கிட்ட பொறுமை காட்டி என்ன பிரயோஜனம். வாத்சல்யம் வாத்சல்யம் சொன்னாக்க இந்த தோஷத்தோடு இருந்தாலும் கூட ஒதுக்கி தள்ளாமல் அன்பு காட்டணும் இல்லையா, அதனால் ஒதுக்கி தள்ளக்கூடியதில் இருக்கிறதாரு நான் தான் அபராதிகளான் நான். ஆக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இருக்கு, க்ஷமா வாத்சல்யம் முதலிய கல்யாண குணங்கள்லாம் இதெல்லாம் பயனுள்ளதாக ஆகணும்னா பெருமாள் என்ன பண்ணணும், இது போன்ற வெறும் குற்றவாளிகளெல்லாம் மன்னித்து தன்னோட சேர்த்து அழைச்சிக்கணும், எங்களை காப்பாற்றணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் குற்றங்களாக மனசார நினைக்காமல் தன்னுடைய குணங்களோடு சேர்த்துண்டு எம்பெருமான் என்னை காப்பாற்றணும், அப்படி காப்பாற்று இல்லைன்னா வேறு வழி இல்லை, நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறா வேற யாரு இருக்கா என்று நீ வாதம் பண்ணி பெருமாள்கிட்ட சொன்னால் அது தடுக்கிறதுக்கு யார் சாமர்த்தியம், யாருக்கு சமர்த்தியம் இருக்கு, ஒத்துரும் தடுக்க முடியாது. அதனால எம்பெருமான் என்ன பண்ணுமா, உங்கள்கிட்ட இருக்கிற பிரீதியினால குழந்தை பண்ண அபராதத்தை மன்னிக்கணும்னு நினச்சி உடனே மன்னிச்சிருவான். அதுக்கெல்லாம் மூல காரணம் நீ தான், ஆக அம்மா நீ தான் என்னை காப்பாற்றணும், குற்றங்களெல்லாம் குணமாக ஏற்றுக்கொள்ள முடியாத பெருமாளை நீ பிரார்த்திக்கணும், பெருமாளை வேண்டினா பெருமாள் கண்டிப்பாக என்னை குழந்தையை காப்பாற்றுவான். அதனால் உன்னுடைய சிபாரிசினால் என்னுடைய விரோதங்கள் என்னுடைய பண்டிகையான குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவளெல்லாம் குணமாகவே ஏற்று என்ன போயிட்டு போகிறதும் ஒதுக்கி தள்ள முடியாத பெருமாளை பண்ணி என்னை காப்பாற்ற முடியாத பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னிடத்துல தான் இருக்கம்மா என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். கிம்பா பவிஷ்யதி பரம் கலுஷைகவத்தருபாதமேகசாமேகம் தி பசியசி பாதுகேத்து பத்மாசாய பதபங்கஜோகசாமியம். ஸ்லோகம் 963. கிம்பா பவிஷ்யதி பரம் கலுஷைகவத்தருபாதமேகசாமே ஏகம் ததஸ்தி யதி பஷ்யசி பாதுகேதே பத்மாசஹாய பதபங்கஜ போகசாம்யம். பாதுமாதேவி கேட்குறா, சுவாமியே போய் நீ என்ன கேட்டீரோ அதெல்லாம் பண்ணிவிட்டேன், எம்பெருமானிட்ட விஞ்ஞாபனம் பண்ணி பெருமாளுடைய குற்றங்களெல்லாம் அது பொருட்படுத்தாமல் அதே குணம் பண்ணால் எப்படி சந்தோஷப்படுகிறோ அதை மாதிரி உனதுக்கு இந்த கெட்ட பாபங்களால் உன் விஷயத்தில் அதிக மன வருத்தப்படாமல் இருக்க முடியாது பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாச்சு. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுவானா, உமக்கு வேண்டியதை கேளும், கேட்டது பெருமாளை சங்கடிச்சுப்பார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு என்ன நான் கேட்க போகிறேன் அப்படிங்கிற சுவாமி, கிம்பா பவிஷ்யதி பரம் கலுஷைக விருத்தே, நான் எப்பேற்பட்டவன் கலுஷைக விருத்தி, எப்போதும் பாபமே பண்ணுறவன், பாபசப்தத்துக்கு பாபம் புண்ணியம் ரெண்டும் அர்த்தம் நமக்கு, அதனால் நான் எத்தனையோ பாபங்களையும் பண்ணியிருக்கேன் எத்தனையோ புண்ணியங்களையும் பண்ணியிருக்கேன், இதனால்
எத்தனையோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன், எத்தனையோ சுகங்களையும் அனுபவிச்சிருக்கேன். ஏதாவதாத்தன்பஜாதமனேகசாமே, எனக்கு வயசாச்சு, ஆச்சு, இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன். இப்பேற்ற இவ்வளவு நாள் காலத்துல எனக்கு உண்டாகாதது எதுவுமே இல்லை, தெரிஞ்சுதான். எல்லா விதமான சுகங்களையும் ஏதோ சுகங்களை அனுபவிச்சிருக்கேன், அதே மாதிரி எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன். அதனால பாவ புண்ணியங்களால் ஏற்படக்கூடியவை எல்லாம் என்ன உண்டோ இத்தனையும் அனுபவிச்சாச்சு, தெரிஞ்சுதான். இனிமே நான் இதை கேட்க போறேன், ஆனா ஒன்னு இருக்கு, அதை கேட்கறேன், அதை கொடுக்க முடியா பண்ணு அப்படி என்ன பெருமாள் தேசிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏகம் ததஸ்தி எரிவைஷதி பாதுகேத்தே, என் பாதுகா தேவியே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. ஏகம் ததஸ்தி, அது அப்பேற்பது ஒசந்தது, அப்பேற்ற மகாபாக்கியம் என்னதோ அது கிடைக்கும், அது ஒண்ணு எனக்கு கிடைச்சா போரும்மா அப்படின்னார். அதுக்கு என்ன சொல்ல அப்படின்னா, சொல்றது என்ன, எரிவைஷதி, நீ பூர்ணமா என்னை கடாட்சிக்கணும், கண்ணால பார்க்கணும், அப்படியே மனசாலையும் சரி என்னை கடாட்சிக்கணும், கடாட்சிச்சு நீ விரும்புவது உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகிக்கணும், அனுகிரகிச்சு எனக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னார். சரி அனுகிரகிக்கிறேன், என்ன ஒன்று சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தேசியம் சாய்கிறார், பத்மாசகாய பதபங்கஜ போக சாமியம். எம்பெருமான் எப்படி இருக்கான், பத்மாசகாயம் மகாலட்சுமியோடு இருக்கான், சந்தோஷமாக எப்போதும் இருந்துட்டு இருக்கான். சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் அவன் திருவடியை நீ கைங்கரியம் பண்ணிருந்துருக்கேன், பத்மாசகாய பதபங்கஜ. அவன் திருவடி எப்பேற்பட்டது, தாமரைகள் போன்ற மென்மையான அழகான திருவடி, கமகமகம் வாசிக்கிறது தாமரை மனம். அப்பேற்பட்ட திருவடிக்கு நீ எப்போதும் கைங்கரியம் பண்ணிட்டு அதே தாங்கிட்டு அதனுடைய சுகத்தையே நான் அனுபவிச்சுருக்கேன். எப்படியானால் அந்த எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து என்ன எந்த விதமான துக்கம் இல்லாமல் எப்போதும் ஆனந்தத்தையே அனுபவிச்சுண்டு நீ சந்தோஷமாக இருக்கிறாயோ, அதே மாதிரி எனக்கும் பெரும்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் கேட்டு ஏற்பட்டு நீ எப்படி எம்பெருமானுடைய திருவடியை அனுபவித்து போகத்தை அனுபவிக்கிறாயோ அதே மாதிரி போகம் எனக்கும் வரணும். அது ஒன்று தான் எனக்கு கிடைக்காது பாக்கி, அதையும் நீ அனுகிரகிச்சிட்டியானாக்க எனக்கு வேற ஒன்றும் கவலை இல்லைம்மா, அதனால கட்டாயம் நீ அதை அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமேத்தம் தேவி துர்வாசனாபிஹி பத சரசதியோஸ்துவம் பாதுகே ரங்கவர்த்து பரிமள பரிவாகை பாவனேர்வாசயேதாஹ. ஸ்லோகம் 964. விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமேத்தம் தேவி துர்வாசனாபிஹி பத சரசதியோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து பரிமள பரிவாகை பாவனேர்வாசயேதாஹ. பாதுகாதேவி சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிறா, நீர் இந்த பாவங்களெல்லாம் மறைச்சு எனக்கு போக சாமியத்தை கொடுக்கணும், அதுவும் நான் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறேனோ அதே மாதிரி போகசாமியம் போகணும் அப்படிங்கிறத. பாபத்தெல்லாம் பெருமாள் போக்கினாலும் கூட இந்த பாப வாசனமோ விடாத, வெங்காய கூடிய எவ்வளவு அலம்பி வச்சாலும் அதுக்கு தலையை வச்சுட்டு படுத்துருமானா வெங்காய வாசனை அடிக்கும். ரோஜா பூ கூட எத்தனை அலம்பி வச்சாலும் அதை தலையில் வச்சுட்டு படுத்துருந்தா ரோஜாப்பூ வாசனை அடிக்கும். அதை மாதிரி எத்தனை சம்சய ஜென்மங்கள் எடுத்திருக்கு, ஒவ்வொரு ஜென்மங்களையும் எவ்வளவோ பாவங்கள் புண்ணியங்கள் காரியங்கள்லாம் பண்ணிருக்க முடியும். அதனால் அந்த இருக்க முடியாத கர்ம வாசனை பாப வாசனை இருக்கேன், அந்த வாசனை என்ன பண்ணும், இந்த ஜென்மத்தில் பாபத்தை போக்கினாலும் கூட பாகி கொஞ்ச நாள் இருக்கிற காலத்தில் அந்த வாசனையினால் மறுபடியும் பாவத்தையே மறுபடியும் பண்ண முடியாத தூண்டிகிட்டே இருக்கும். ஆகையினால அந்த பாவ வாசனையும் போனாலெல்லாம் அது போனாத்தானே மறுபடியும் திரும்பி பாவம் வராமல் இருக்கும். அப்படி இருக்க உங்களுக்கு போகசாமியத்தை இப்பவே கொடுக்கணுங்கிறத எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பாதுகாதேவி அதுக்கு பதில் சொல்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், விவித விஷய சிந்தா சந்ததாவிஸ்திரம் மாம் ஜனித கருஷமித்தம்
தேவி துர்வாசனாதிஹி. ஏ பாதுகா தேவி, நான் இப்பேற்பட்டவனு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு விவித விஷய சிந்தா, பல வகையான விஷயங்கள், கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது, நாக்கால் ருசித்து சாப்பிடக்கூடியது, இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் என்ன நுகரக்கூடியதெல்லாம் இருக்கு. அவைகளெல்லாம் நுகர்ந்து சுகர்ந்து எத்தனையோ பாவங்களாக நான் பண்ணியிருக்கேன். அப்ப ஏற்பட்ட அவைகளெல்லாம் இப்ப நினைக்கிறோம், எல்லாம் நமக்கு வரும். வந்ததுனாக்க இப்ப என்ன ஆறுது? சந்ததாதிஸ்திரம்மான், அது தொடர்ந்து 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 சந்ததியா வரிசையா அந்த பாவ வாசனைகள் நமக்கு தொடர்ந்து வந்துட்டுதான் இருந்துட்டு இருக்கு பண்ணதெல்லாம். அதனால என்ன ஆறுது? ஜனித கருஷமித்தம் தேவி துர்வாசனாதிஹி. அந்த துர்வாசனை என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னாக்க, மறுபடியும் பாவத்தையே பண்ணும்படியாக தூண்டும். ஆக அந்த பாவத்திலேயே மீண்டும் நீ இருந்துட்டு இருப்பீர். அப்படி இருந்து உங்களுடைய பாவங்களெல்லாம் போக்கி ஓரளவு உமக்கு பெருமாளோட சேர முடியா பண்ணுவோன்னு முயற்சி பண்ணா, உன் பாவ வாசனை மறுபடியும் உன் பாவத்தையே பண்ண முடியாத தூண்டுறது தடுக்கிறது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சாதிக்கிறார் சுவாமி. பத சரசியோஸ்தம் பாதுகே ரங்க பர்த்து பரிமள பரிவாகை பாவனேர் வாசையேசா. பாதுகா தேவி, நீ எங்க இருக்க? பத சரசியோ பாதுகே ரங்க பர்த்து, ஏ பாதுகா தேவி, ரங்கநாதனுடைய திருவடி தாமரையங்கள் நீ இருந்துட்டு இந்த மாதிரி நீ பேசுறீ பேசலாமா? அந்த திருவடி தாமரை இருக்கிறதுனால என்ன இருக்கு உனக்கு அப்படிங்கிட்டாக்க, உங்ககிட்ட வந்தாலே கமகமான வாசனை அடிக்கிறது. தெரிஞ்சா வாசனை என்ன? சம்ஸ்காரம் அதுவும் சொல்லலாம், கர்ம வாசனையும் சொல்லலாம். இந்த வந்து சொல்லுவதற்கு அந்த வாசனை ரெண்டையும் மனசுல வச்சுக்கலாம். தெரிஞ்சுதான் அப்பேற்பட்ட உங்ககிட்ட வந்தாலேயே ரங்கநாதனுடைய தாமரை போன்ற அழகான திருவடிகள், அப்பேற்பட்ட திருவடியினுடைய வாசனையானது கமகமகமான உன்னை சேவிக்கிச்சியே எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. தெரிஞ்சுதா அத மாதிரி நீ என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா, என்ன பெருமாளுடைய திருவடியோட சேர்த்து அந்த எம்பெருமானுடைய திருடி தாமரையினுடைய வாசனை இருக்கேன், அந்த வாசனையானது பரிமள பரிவாகை பாவனை வாசையேதாம், அது என் மேல அடிக்கணும். ஆக அந்த நல்ல வாசனையெல்லாம் நம்ம மேல அடிச்சா, ஏற்கனவே இருக்கின்ற கெட்ட வாசனை இருக்கக்கூடிய கர்ம வாசனை எனக்கு அந்த வாசையெல்லாம் தொலைஞ்சு போடும். அது தொலைஞ்சு போட்டா எப்போ நல்ல வாசனையே இருக்கும். நல்ல வாசனையே இருந்தா நல்ல காரியங்களே பண்ண தோணும், பகவானே அனுபவிக்கணும் தோணும். அதனால எப்படியாவது எம்பெருமானுடைய திருடி பக்கத்தில் சேர்த்து என்னுடைய வாசனையெல்லாம் போக முடியாக, எம்பெருமானுடைய திருடி வாசனை திருடி தாமரையினுடைய வாசனை நீ எப்படி அனுபவிக்கிறியோ அதை மாதிரி எனக்கும் கிடைக்க முடியாது அப்படின்னு, அந்த வாசனையினாலே கோடிக்கணக்கான ஜென்மத்தை பண்ண கர்ம வாசனை எல்லாம் இருக்கு, அந்த வாசனையெல்லாம் தொலைய முடியாத பண்ணி என்ன எம்பெருமானோட சேர்த்து மீண்டும் பாவம் பண்ணாமல் இருக்க முடியாத செய்து, நீ என்ன அந்த போக சாமியத்தை எம்பெருமானோட நீ அனுபவிக்கக்கூடிய அந்த போகத்தை எனக்கு நீ கொடுக்கணுமா என்று இதே என்ன தெரிகிறது? என்னுடைய பாவத்தையும் போக்கி பாப வாசனையும் போக்கி எம்பெருமானுடைய போக சாமியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை முக்தனாக ஆக்கிவிடு. ஆக கர்ம கர்ம வாசனை எல்லாம் தொலைஞ்சா அவன் தான் முக்தன். ஆக என்னை முக்தனாக்கி பெருமானே அனுபவிக்க முடியாத நீ பண்ணு என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சரணமதிகதஸ்துவாம் சார்கேண பாதரட்சே சகிருதபி விநியுக்தம் துத்சபர்யாதிகாரே புனரபிகசமேனம் அஸ்தமுத்தானயேயம் தனமதமுதிதானாம் மாணவானாம் சமாஜே. ஸ்லோகம் 965. சரணமதிகதஸ்துவாம் சமாஜே. ஏன் இவ்வளவு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை அவசரப்படுறீர்? நீர் கொஞ்சம் பொறுத்து இருந்ததுனால இங்கே இருக்கலாமோ இல்லையோ என்ன? கொஞ்ச நாள் கைங்கரியங்கள் பண்ணி நல்ல காரியெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வரலாமே அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி ஜெய்சன் சாதிக்கிறார். சரணமதிகதஸ்துவாம்
தருகின பாதரட்சே எம்பெருமான் திருவடியை பாதுகாக்கிற பாதுகா தேவியே. நீ யாருடைய பாதுகா தேவி அப்படின்னா சாருங்கினா.